శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనెంగళ్ కిడాంబిక్కులపదియప్పుడార్థం பேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் சம்மருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. இப்பொழுது நான் சங்கல்ப சூரியோதயத்திலே மூன்றாவது அங்கத்திலே ராகனும் துவேஷனும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றும் பார்க்கப் போகின்றோம். ராகனும் துவேஷம் இவா ரெண்டு பேருமே ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகின்றார்கள். பெண்களாலே ஏற்படும் சுகம் அதுதான் பரமசுகம் என்பதை சொல்லுகின்றார் இங்கு ராகன். பெண்களுடைய ஒரு அவயவ சோபை, அந்த அவயவ சோபை எல்லா ஆண்களையும் அவர்கள் பக்கலே தன்னுடைய எண்ணங்களை வைக்க செய்யும் என்பதை சொல்லுகின்றார். அவயவ சோபையை குறிப்பிட்டுவிட்டு அவர்களுடைய ஒரு விலாசங்கள், விலாசங்கள் என்றால் புருவ நெறிப்பு, அந்த பாவனைகள், அவர்கள் ஒரு சிரிப்பு, இது ஒரு சிரிச்சாள்னாக்க எல்லாம் அதில் போய் மயங்கிடுவாள். இப்போ இதை காட்டிலும் இதுதான் பரம புருஷார்த்தமாக இருந்துருக்கு, இதை காட்டிலும் வேற ஒரு சுகம்ன்றது வேற எதனா இருக்கா என்ன என்பதாக சொல்லுகின்றார். பெண்டினால் சுகங்கள் விப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நெய்ந்து கண்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும் தொழும் உம்பர் சோறு உகக்குமாரே. இது திருமாலையிலே ஆழ்வார் அருளி தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்கின்ற பாசுரம். பெண்டினால் சுகங்கள் விப்பான் என்பது சொல்லுகின்ற உலகத்தில் இருக்கிறவாள்லாம் சுகங்களை அனுபவிக்கிறதுன்றது பெண்டிராலே தான் என்பதாக. இப்படி பெண்டிராலே வரக்கூடிய சுகங்கள் இதுவே பரம புருஷார்த்தமாக நினைச்சிருக்கிறது. மத கலுஷித மந்திரம் அந்தரம் மன்மதாத்வைத கர்ப்பாம் உபனிஷத உபனிஷதம் அதீதே லோச்சனம் லோலதாராம் என்பதாக இந்த பெண்டிராக்கூடிய சுகத்தை சொன்னான் ராக. அதற்கு துவேஷம் பதில் சொல்லுகின்றான். துவேஷம் ரொம்ப சந்தோஷம், என்ன ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த பெண்டிராலே வரக்கூடியதான் சுகம்தான் பரமசுகம்னு ரெண்டு பேருமே நினைக்கிறா. நாம நினைக்கிறதையே
நம்மளுடைய நண்பர்களாக இருக்கிறவர்களும் அதே மாதிரியே சொல்லிட்டோம்னாக்க அப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் ஏற்பட்டதோட கூட ஒரு முனிவும் ஏற்படுறது இவனுக்கு. சஹர்ஷம் அமர்ஷம், சஹர்ஷா அமர்ஷம், இந்த சந்தோஷம் முனிவு இது ரெண்டும் சேர்ந்துட்டு சொல்றான். சகே விஸ்வ புருஷார்த்த விசேஷ வித்தி தொன்மத பிரதிஷ்டாபகேஷி காம காமைஹி கட்சீகிருதம் மகாந்தலக்ஷணம் மோட்சதயா மகாதிக்கும் புரந்தர புரி புஜி வியாபோகம் வியாபோகம் அவதூய விபச்சிதாமபி கைவாயம் விப்ரதிஷித்தமாதஹா என்று. அதாவது ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப நண்பா நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம்தான். எல்லா பலன்களையும் நன்னா அறிஞ்சு எல்லா பலன்களையும் தெரிஞ்சுண்டு விஸ்வ புருஷார்த்த விசேஷ வித்தி, புருஷார்த்த விசேஷம் என்ன, நமக்கு எது புருஷார்த்தம்ன்றதே முதல்ல தெரியாது. எல்லாம் நம்ம பசங்களை கூட நம்ம சொல்றோம் எது படிச்சா, இப்ப நாம சொல்றோம் இப்ப எல்லாம் விபரீதமா போயிட்டு இருக்கு, எது கெடுத்தாலும் ஜோதி கேட்கறதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் நாம எல்லாம். இப்போ இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், இந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னா எந்த ஃபீல்டில் படித்தாக்க இந்த குழந்தைக்கு சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கணும். அப்போது இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, சயின்ஸ் சயின்ஸில் போகலாமா, ஆர்ட்ஸில் போகலாமா, இல்லை காமர்ஸில் போகலாமா, எதில் போகிறதுன்னு யோசனை பண்ணுவோம். நாம் யோசனை பண்ணிவிட்டு நாம்ளே ஒரு தீர்மானம் பண்ணி இந்த ஃபீல்டில் இப்போ போனாக்க இதுக்கு சிறப்பு இருக்கு, ஆகையில ஃபியூச்சர் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு ஒன்றும் பண்றோம். இதுக்கெல்லாம் நமக்கு சான்ஸே கொடுக்கறதே இல்லை இந்த காலத்து பசங்க. அவளே தீர்மானம் பண்றா நாம் அவள்லாம். இப்போ இது ஃபியூச்சர் இருக்குன்னு தீர்மானம் பண்றது இருக்க இது அதனுடைய ஒரு தொலைநோக்கு இருக்கிறவளால தான் அந்த ஃபியூச்சர் இருக்குன்றத தீர்மானம் பண்ண முடியும். இப்ப சாஸ்திர இதுதான் புருஷார்த்தமா நாம நினைக்கிறோம், வேற என்ன ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனா விஸ்வ புருஷார்த்த விசேஷ வித்தி தொன்மத பிரதிஷ்டாபகைஹி என்பதாக சொல்லுகின்ற. இப்படி லோகத்துல எது புருஷார்த்தன்றத நன்கு அறிந்து இப்ப இதுக்குள்ள ஒரு விவேகம் வரணும். இந்த படிச்சாக்க இதில் இப்போ ஃபியூச்சர் இல்லை, இதில் படித்தாதான் ஃபியூச்சர் இருக்குதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணுற மாதிரி அந்த புருஷார்த்தத்தில் இது பரம புருஷார்த்தம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறது பரம புருஷார்த்தம் இல்லை. சரி அப்போ வேற என்ன புருஷார்த்தம், சுகானுபவம் தான் புருஷார்த்தம். சரி சுகானுபவம் எங்கே போ சுகானுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிக்கிறது புருஷார்த்தமானது. இந்த லோகத்தில் சுகானுபவம்ன்றது இருக்கு, என்னதான் இருந்தாலும் ஒரு கால விசேஷமா எடுத்தோம்னாக்கா அப்புறமா அந்த சுகானுபவம் பண்ண முடியாது. சரி அப்ப எங்க பண்றது, சொர்க்கத்துல சுகானுபவம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம். இப்படி பரம புருஷார்த்தம் எதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு நன்னாக அறிந்தவாளாக இருந்திருக்கிற தொன்மத பிரதிஷ்டாபகைகி அவ மதத்தை ஸ்தாபிக்கிறவாளாக இருந்துருப்பா. யாருடைய மதம், ராகனுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றவாளாக இருந்திருக்க. ராகனுடைய மதம் பெண்டிராலே அனுபவிக்கக்கூடிய சுகம் இருக்க அதுவே பரம புருஷார்த்தம்னு ராகன் சொல்றான். உன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக இருந்திருக்க, அதோட இல்ல அவ விரும்புறது மொத்தம் வந்து காமத்தை மாத்திரம்தான். காம காமயி அவளாலே கட்சி கிருதம் மகானந்த லட்சணம் மோட்சத்தையா, இப்படி அவளால காமத்தையே விரும்பியவாளாக இருந்திருக்க மீமாம்சக்காள். மீமாம்சக்காள் இந்த பல புருஷார்த்தங்கள் எல்லாம் விசாரம் பண்ணி எது பரம புருஷார்த்தன்றத தீர்மானம் பண்றவா, அவ தீர்மானம் பண்ற பரம புருஷார்த்தம்தான் உன்னுடைய கொள்கையாகவும் இருந்திருக்கு. சொர்க்கலோக்கத்துல பெண்டிராலே அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம்தான் பரம புருஷார்த்தம்னு சொல்லி சொல்ற.
இப்படி அவளால சொல்லப்பட்டது, இது பரமானந்தமாக இருந்திருக்கு. அதே விஷயத்த மகானந்த லட்சணம் மோட்சதைய மகர்ஷி விசேஷ பாஷித்தம், மகானந்த லட்சண லட்சணம் மோட்சம், மோட்சம் மோட்சம்னா என்ன சொல்றோம், இங்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய சுகத்தை அனுபவிக்கிறது தான் மோட்சம்னு எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்போ இந்த பெரிய சுகம் வேற எதுவுமே இல்லை, பெண்டிராலே அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் இருந்துருக்கு, அதுதான் பரமசுகம்னு மகர்ஷிய சொல்லிட்டார். யாரு, வாத்ஸ்யாயனர் சொல்லிருக்க. இந்த பெண்கிராலே ஒரு சுகானுபவம் வரைச்சு அவள்லாம் தன்னையே தான் தெரிஞ்சுக்கிறது இல்லையா. எப்ப பரமசுகம் வருதோ பரமசுகத்தும் போது தன்னையே அறிந்து கொள்ளாமல் இருந்துருக்கிறதுன்றது இருக்கு, அதுதான் பரமசுகம். அந்த பரமசுக சுகம் பெண்டிராலே வரக்கூடிய சுகம்தான் பரமசுகம்னு வாத்ஸ்யாயனர் மகர்ஷி சொல்லியிருக்க. அப்போ மகர்ஷி சொல்லியிருக்க ஒரு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிருக்கு. அது என்னது, இது புரந்தர புரி புஜி வியோம பாக பாகம், புரந்தர புஜி வியோம போகம் வியாமோகம், புரந்தர புஜி புரந்தர புரி, புரந்தரபுரி இந்திரனுடைய புரி, இந்திரனுடைய புரியாக இருந்திருக்கிற அமராவதியில ஸ்வர்கலோகத்துல புஜி வியாபோகம் என்பதாக சொல்றார். புஜி வியாபோகம் என்று சொன்னால் வேஷி, புஜிவியாகா புஜிவியாகா ஆபோகம். அப்போ வேசியாக இருக்கக்கூடியவர்கள் ஊர்வசி முதலியவர்கள், அவர்களுடைய ஒரு போகம் இருக்க அதுதான் பரம புருஷார்த்தம்னு இந்த சொர்க்கலோகத்துக்கு போறது பரம புருஷார்த்தம்னு ஜெய்மினி மகர்ஷியும் ஸ்தாபனம் பண்ணிருக்கார். இதுதான் மோட்சம்னு சொல்லிட்டு காமசூத்திரத்தெல்லாம் சொன்னவரான வாக்சாயன மகர்ஷியும் சொல்லியிருக்க. இப்பேற்பட்ட விசேஷம் அது உன்னுடைய பட்சம், இதுதான் உன்னுடைய பட்சமாகவும் இருக்கு, இது ரொம்ப சரி. ஆனா கூட இது சஹர்ஷம்னு சொல்லிட்டு அமர்ஷம்னு ஒன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு சொல்ற. ஆனா கூட ஒரு விஷயத்துல எனக்கு யோசனையா இருக்கு, இப்பேற்பட்ட பரமசுகத்தை விட்டுட்டு புரந்தர புரி புஜி வியாபோகம் அவதூய விபச்சிதாமபி கேவாயாம் விப்ரதிசித்தவாதா என்பதாக சொன்னார். இப்படி சித்தமாக இருந்திருக்கிற மோட்சத்தை கூட விட்டுட்டு வேடான்னு சொல்லிட்டு சில வித்வான்கள் என்ன பண்ற, விபரீதவாதத்தை ஆசிரியக்கிறார். சரி, ஒன்னும் தெரியாதவளா இருந்தாலும் பரவாயில்ல, வித்வான்களா இருந்துட்டு விபரீதவாதம் இதெல்லாம் விட்டுட்டு எம்பமானையே தியானம் பண்ணணும், விஷ்ணு பக்தி வேணும், விரக்தி வேணும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இது எதனாலன்னு சொல்ல தெரியலையேன்னு அவளுக்குள்ளேயே ஒரு யோசனை வருதான். இத்த துவேஷம் சொல்றான், விபிச்சிதாமபி கயவாயும் விப்ரதிஷித்தவாதா என்பதாக, சர்வாதாரா கதம் நுசியாத் சர்வதோஷ விவர்ஜிதா ததைவ சர்வ காமார்த்தி நிரபேட்சா கதம் பிரபு. இவ வித்வான்கள்லாம் சொல்றாள், பெருமாள் தான் சர்வாதாரனாக இருந்துருக்க என்பதாக இவெல்லாம் சொல்லுது. இப்ப இவ சொல்ற வாதமே ஏற்புடையதாக இல்லை. சர்வாதாரா கதன்னு சாத்து சர்வதோஷ விவர்ஜிதா என்று சொல்ற, பெருமாள் சர்வத்துக்கும் ஆதாரம் என்று சொன்னால் அப்ப சர்வசப்தத்தினால எவையெல்லாம் சொல்லப்படுகின்றன, சுகம் மாத்திரம் சொல்றோமா சர்வசப்தத்தினால, இல்ல சுகம் துக்கம் எல்லாம் தானே சொல்றோம். அப்போ சுகத்துக்கு எப்படி பெருமாள் ஆதாரமா இருந்துருக்காரோ அதே மாதிரி துக்கத்துக்கும் அவர் தான் ஆதாரமா இருந்துருக்கணும். அந்த துக்கத்தினுடைய ஊற்றுக்கால துக்கத்தினுடைய தோற்றமே அவரிடத்துல இருந்தா இருக்குன்னு சொல்ல வேண்டும். ஆனா
அவெல்லாம் சொல்லச்சு வித்வான்கள்னு பேர் வச்சிருக்கவள்லாம் என்ன சொல்றான்னா, சர்வதோஷ விவர்ஜிதா என்பதாக அவரை பார்த்து சொல்றான். அவரிடத்துல ஒரு தோஷமும் கிடையாது என்பதாக சொல்றார். இப்படி சர்வ துக்கத்துக்கும் அவர்தான் காரணமாக இருந்துருக்கேன், துக்கத்துக்கும் ஆதாரமா இருந்துருக்கிறவரிடத்துல போய் என்ன அவர்தான் சர்வாதாரனா போயிட்ட, அப்போ அவரிடத்துல போய் ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்றது இது எப்படி ஏற்புடையதாக ஆகும்? ஒண்ணு, தசைவ சர்வ காமார்த்தி நிரபேட்சா கதம் பிரபு, அந்த பெருமாளை பார்த்து சொல்ற அவருக்கு அவர் எந்த காமங்களையும் விரும்பாதவன் என்பதாக சொல்லுகின்ற, அதாவது எதையுமே விரும்பாதவன், அவன் எல்லாத்துக்கும் இந்த சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான் என்பதாக லோகத்துல சொல்ற. ஆனா அவர் பாரு, பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோதப்யதா சதபஸ்தத்வாம், பகுஸ்யாம் பிரஜாயேயே, நாம் பலவிதமாக பிறக்க வேண்டும் என்று சொல்ற ஆரம்பத்திலேயே. இந்த சிருஷ்டி எல்லாம் எதுக்காக? எல்லாம் சுகதுக்க அனுபவத்துக்கோசம் தானே சிருஷ்டி. அப்ப நாம் பலவாறாக பிறந்து பல பிரகாரமான சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற, அப்ப எல்லாம் வேணும்னு தான் ஆசைப்படுறவரா வருது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே 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 சம்பவாமி. ஒவ்வொரு யுகத்திலையும் நான் தோன்றுவேன் என்பதாக சொல்றார். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் தோன்றுவது எதற்காக? அவர் சுகானுபவத்துக்காக தான். இப்படி ஒன்னும் இப்படி அது மாத்திரம் இல்லை, அவர் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி ஒத்தரா ரெண்டா பெண்கள் 500,000 கோபியரையும் அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு சொல்லி அத்தனை பேர் நடுவில் அத்தனை 500,000 கோபியர்களும் ஒரே சமயத்துல அனுபவித்தவராக இருந்துருக்கார். ரெண்டு கோபியர்களுக்கு நடுவில் இவர் கிருஷ்ணனா இருந்துருக்காராம். இந்த மாதிரி ரெண்டு கோபியர் நடுவில் அத்தனை கிருஷ்ணனா இருந்துட்டு அந்த 500,000 கோபியர்களுக்கு நடுவில் இருந்து 500,000 கோபியர்களோடையும் பரம சுகத்தை அவர் அனுபவிச்சிருக்கவர். இப்படி அனுபவிக்கிறதுக்காகவே கிருஷ்ணனா பிறந்தவர். இப்படிலாம் அவர் இருந்துருக்கச்சே அவரை பார்த்து ததைவ சர்வ காமார்த்தி திரபேட்சா கதம் பிரபு, எல்லா காமத்தையும் விரும்புகின்றவனாக இருந்திருக்கிற அவன் நிரபேட்சனாக ஒண்ணுமே வேணான்னு சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லுவது எப்படி? சர்வத்னா சாத்தியமே இல்லையே. ஆகையால அவளும் அந்த பிரபுன்னு சொல்லக்கூடிய பெருமாளும் கூட உன்னுடைய மதத்தை தான் ஆசிரியிக்கிற, ஆனா ஜனங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன்றதுகள், இதெல்லாம் ராகம் கூடாது துவேஷம் கூடாதுன்னு சொல்லி ஒரு விரக்தியையும் விஷ்ணு பக்தியை தான் ஆசிரியிக்கிறா. இது லோகத்துல இப்படி இருந்துட்டு இருக்க, இதுக்கு என்ன காரணம்னே புரியலையன்னு துவேஷம் சொல்றானா, ராகம் சொல்றா. அதுக்கு பதில் சகேர்ணச்ச ஏதாவது, இது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்றேன் கேரு. மதுபரி தகேம கும்பி மதுரி மதுரியோ பயோதரோ சுதம் பிசிதமிதி பாவயந்த பிசாச கல்பாம் பிரலோபயந்தி ஜடானே. மதுபரித ஹேமி மதுரி மதுரியோ பயோதரோ சுதாம், பெண்களுடைய கொங்கைகள் மார்பகங்கள் அது ஒரு ஸ்வர்ண கும்பம், ஒரு பொன்னால ஆன ஒரு கும்பம், வெறும் ரிக்தமா காலியா இருக்கிற கும்பம் இல்லையா, அது மொத்தம் தேனோட சேர்ந்திருக்கிறது. இது மதுபரித ஹேம கும்பி மதுரி மதுரியோ அப்படின்னா, அது மாத்திரம் இல்ல, கண்ணழகிகள் கண்ணிலையும் ஒரு அழகாக இருந்திருக்கிறவ. இத்த போய் இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், எவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம்,
இத்த போய் இவெல்லாம் ஒரு மாம்சபிண்டம், கேவலம் மாம்சம்தான் இதுன்னு இவெல்லாம் சொல்றாளாம். வயோதரோ சுதுருஷாம், இவாளுடைய திருஷ்டி நல்லவாள்னு சொல்றவாளுடைய கண்களுக்கு அவ எல்லாம் வெறும் மாம்சபிண்டமாக சொல்றது. விசிதமிதி பாவயந்தா, விசிதம்னாக்க மாம்சம்னு அர்த்தம். இது வெறும் மாம்சம்தான். இப்போ மாம்சத்தெல்லாம் இப்போ பாருங்க, உடம்புல பப்பையும் தொந்தியுமா பெருசா குண்டா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனை சொல்லச்சே மாம்சம் மலை மாதிரி இருந்துருக்கான்னு அவனிடத்துல ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். அதே மாதிரி தான் இதையும் இவாள்லாம் நினைக்கிறாளாம், படித்தவாள்லாம் நினைக்கிறாளாம், வித்வான்கள்லாம் நினைக்கிறாளாம். இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான காரியம் பாருங்க. இது எப்பேற்பட்டது? சாதாரண மாம்சமா இது? இது தேர் நிரம்பி இருக்கிறது, பரம சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு, தங்க குடத்துல தேன் குத்தினா மாதிரி இருந்துருக்கிற ஒரு விஷயம். இத்த போய் மாம்சபிண்டம்னு இவா சொன்னாள்னாக்க இதோட தான் மாம்சபிண்டம் சொல்றது மாத்திரம் இல்ல, விசாச்சகல்பாக பிரலோபயந்தி ஜடான்னு மீதி பேரைய கூட இவெல்லாம் மீதி பேர கூட ஏமாத்துறா இவெல்லாம். ஒன்னு பரம சுகத்தை அனுபவிக்க போக வேண்டியது போக இது சுகமே இல்லடா, இது வெறும் மாம்சபிண்டம்டா என்று மீதி பேரெல்லாம் ஏமாத்துறாளாம். இந்த ஏமாத்துறதுனால இவெல்லாம் எப்படிப்பட்டவளாக இருந்துருக்கான்னா பிசாச்சகல்பாக என்பதாக சொல்லுகின்ற. பிசாச்சகல்பாகான்னு சொன்னோம்னா பிசாச்சம் மாதிரி, பிசாச்சு மாதிரி தான் இருக்கிறது. அதாவது இவெல்லாம் ஜடம்தான், ஜட மாதிரி தான். பிசாச்சங் பிசாச்சத்துக்கு தான், பிசாசுகளுக்கு தான் வெறும் மாம்சத்தில் மாத்திரம் கண் இருக்கும், வேற எதுலேயும் கண் இருக்காது. அந்த மாதிரி இவாளுடைய புத்தியும் பிசாசங்களுடைய புத்தி மாதிரி தான் இருக்கு. ஆகையால இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா இவாளெல்லாம் ஜடந்தான்னு சொல்கிறது. ஒரு வஸ்துவை பார்க்குறோம், வஸ்துவை பார்க்கச்சே அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காத ஒரு பொதுப்படையாக அது ஒரு மாம்சண்டா படம் அதை போய் நினைக்காத என்று சொல்றதெல்லாம் பிசாச்ச கல்பமாக இருந்துருக்கு. ஒரு அனுபவிக்க தெரியாத ஜடமாக இருந்துருக்கவாளாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. அப்போ ஆகாசத்துலேருந்து ஒரு சப்தம் கேட்கறதா, கிம்ப்ரூச கிண்ணத்தை தேதி என்ன சொல்ற நீ, இவ பெரியவாள்னா இதை வெறும் மாம்சம்னு சொல்றாள், மாம்சம் இல்லையா அது? கின் நதத்தேதி அஹா அந்தானாம் கதம் அபிலக்ஷதே பயசோ நைர்மல்யம் அப்படின்னு சொல்றாள். அது மாம்சம் இல்லாமல் போயிடுதா அப்படின்னு கேட்டா அதுக்காக சொல்ற அங்க மேலேருந்து கேட்கறதாம், நீங்கெல்லாம் எத்தையோ சொல்லிட்டு இருக்கோங்கோ ஒரு குருடனாக இருந்துருக்கான். குரடனா இருந்துருக்கவனுக்கு பால் தெளிவாக இருந்துருக்கா, வெள்ளவெளியில் இருந்துருக்கா, தண்ணியா இருக்கா, அதாவது அந்த பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நைர்மல்யம், அந்த பரிசுத்தமான தன்மை வெள்ளவெளியில் இருக்கிறதுன்றது எப்படி அவன் குரடன் அனுபவிப்பான், அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்ற வார்த்தை என்பதாக. அப்ப துவேஷன் சொல்றான், அகோ மகானு அயம் அத்தியாத்மாபிநிவேச விவேக பரதந்திராணாம் வேதாளானாம் அதுவா யுக்தமே வைத்தது நகலு பதிராணாம் குதூகலம் ஆத்தனோதி போக்கிலாலாபகாம் திஷ்டன் பேத்தே சகே விவேக ஏவ தாவது ஜேதவியா. துவேஷம் சொல்றான் ஒரு விஷயம், அஹோ மகான் அயம் அத்தியாத்மாபிநிவேச விவேக பரதந்திராணாம் வேதாளானாம் விவேகனை சார்ந்து இருக்கிறவர்கள், இந்த விவேகனை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லோருமே அத்தியாத்ம விஷயம் வேதாந்த விஷயத்திலே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்காங்க. அந்த வேதாந்தத்தில் ஒரு அபிநிவேசம் இருக்கிறதுனால அந்த வேதாந்தத்தில் ஒரு அபிநிவேசம் வாசிக்கணும் வாசிக்கணும், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், அதன்படியாக
பக்தி பிரபத்தின்னு சொல்ற உபாயங்கள்ல ஈடுபடணும்ன்றதுல ஒரு அபினிவேசம் ஏற்படுறது. அது அப்படிப்பட்டவர்களாக இவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. இவாள்லாம் விவேக பரத்தந்திராள், விவேகம் கிட்ட வழக்காக இருந்துட்டு இருக்கிறவா. இவெல்லாம் வேதாளம் மாதிரியாம், வேதாந்தத்துல வேட்கையோடு இருக்கிறவாள்லாம் இவாள்லாம் வேதாளம். வேதாளம் முருங்கை மரத்துல ஏறி போறதுன்னு கதை சொல்லுவா, விக்ரமாதித்யன் கதையில சொல்லச்சு. அந்த வேதாளம்ன்றது அது காரியத்தை பண்ணும், அது என்ன நினைச்சிட்டு இருக்கோ அதைதான் பண்ணும், நாம சொல்றத அது பண்ணாது. அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்றான்னா, லோகத்துல எது ஹிதம்ன்றத பத்தி நினைக்காது, நினைக்கிறது இல்லை. லோகத்துல எது பரமசுகம்ன்றத பத்தி நினைக்கிறது இல்லை. இவ்வளவு ஒன்று நினைச்சிட்டு இருக்க வேண்டியது, அத்தியாத்ம சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, அதை சந்திருக்கப்படியாக பக்தி பிரபத்தி எல்லாம் பண்றதுதான் பண்ணி அதனால வரக்கூடிய மோட்சம் இருக்க, அதுதான் பரமசுகம்னு இவாளா நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவெல்லாம் விவேகனுடைய ஆளா போயிட்டா, இதுதான் காரணம் அப்படின்னா. அதுவா யுக்தமே வைத்தது. சரி, ஆனா ஒன்னு சொல்றேன் நானு, இது எப்படின்னா, நாமெல்லாம் நல்ல வார்த்தை தான் சொல்றோம். இந்த நல்ல வார்த்தை சொல்றது இவா காதுக்கு அது ஏறல, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். நகலு பதுராணாம் குதூகலம் ஆதனோதி கோகிலா லாபகா. குயில் கூவுறது, குயில் கூவினாக்க காதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு செவிடனா ஒத்த இருக்கான், இது என்ன இனிமையா குயில் கூவினா கூட அந்த செவிடனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துமன்னா இது. அந்த மாதிரிதான் இவாளும். இப்ப இந்த பெண்டிராலே வரக்கூடிய சுகம்ன்றது பரமசுகம்னு நாங்கெல்லாம் சொல்றோம். இது சத்தியமா, இது குயில் கூவுற மாதிரி ஒரு விஷயம் இது. ஆனா அவ காதல வேடதில்ல, அவள்லாம் செவிடாலா போயிட்டா. பெருமாள் பத்தி சொல்லச்சு, பெருமாளுக்கு சில குருடாலை பிடிக்குமா, சில செவிடாலாம் பிடிக்குமா. எப்படிப்பட்ட குருடான பிடிக்கும், எப்படிப்பட்ட செவிடனை பிடிக்கும்னாக்க, பரதாரேஷு ஜாத்தியந்தாக பரிவாதேஷு ஏ மூக்காக. அந்த பரதாரேஷு ஜாத்தியந்தாக பிறன் மனைவி விஷயத்துல வரச்சே பிறவிக்குருடனாக நடந்துகிறது. பரிவாதேஷு ஏ மூக்காக பிறரை பழிப்பதுன்றது வரச்சே இவெல்லாம் ஊமையா போயிடுறாளா. அப்படிப்பட்டவா ஊமை. செவிடா போயிடுறது என்னன்னா, தன்னை பத்தி யாரானா பழிச்சு சொன்னாலோ அல்லது வேற யாரானா ஒருத்தரை பழிச்சு மகான்களை பழிச்சு சொல்லச்சு இவெல்லாம் செவிடா போயிடுறாளாம், காதே கேட்கறது இல்லையாம். இப்படி இருக்கிறவள்லாம் தே அதீவ பிரயத்தமாக மம, அவள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பெருமாள் சொல்ற. இப்ப இவ மொத்த பேரும் செவிடாள், செவிடலையும் ஆரம்பத்திலேருந்தே காது கேட்காதவாளாக இருந்துட்டு இருக்கிறவா. பதிராணாம் குதூகல மாத்த நோத்தி, அவ நடுவுல நல்ல இந்த கோகில சப்தம் இருக்க, அது என்ன சந்தோஷத்தையா உண்டு பண்ண போறது, எட்டன் பேட்டை இவா கடக்கட்ட போ அப்படின்னா. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, இவாளை பத்தி நினைக்காத, விவேகனை தான் ஜெயிக்கணும். விவேக்கனை ஜெயிச்சாச்சா, இவாளுக்கெல்லாம் ராஜாவா இருந்துட்டு இருக்கிற விவேக்கனை ஜெயிச்சாச்சுனாக்க நாம எல்லாரையும் ஜெயிச்சா மாதிரி ஆயிடும். விவேக விஜயா தேவ வித்வத் பரிஷதோ ஜெயஹா உபக்ன தரு விச்சேதே நகிம் உச்சித்யதே லதா. விவேக்கனை ஜெயிச்சாய் போச்சுனாக்க வித்வத் பரிஷதோ ஜெயஹா, அவனை சார்ந்து இருக்கிற வித்வத் வித்வான்கள் எல்லாரையுமே ஜெயிச்சிட்டு தான் ஆயிடும். உபக்ன தரு விச்சேது, இந்த கொடிகள்லாம் இந்த மரத்தை சுத்துண்டு இருக்கும். அந்த மரத்தை வெட்டிட்டு போனாக்க இந்த கொடியெல்லாம் அப்புறம் எங்க போகும், போயிடும், தானா போயிடும். ஏன்னா அது கொழு கொம்பு இல்லாத கொடியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி விவேக்கனை நாம அழிச்சிட்டோம்னாக்க இவா எல்லாரையும் அழிச்சுடலாம், விசாரம் இல்லை, இதுதான் நாம பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு ராகம் சொல்றான், சாது சிந்தித்தம்
பரவாயில்ல, நல்ல ஐடியா தான், நல்லா நினைச்ச நல்ல எண்ணம் உனக்கு, அப்ப துவேஷம் சொல்றான் மறுபடியும். சோச்சைகி ஹாசம், இன்னும் உறக்க பேசுறான் பெருசான்னு சந்தோஷ ஒரு சிரிப்போட சொல்றான். அனக குணம் கமேகம் அவதூத சமாத்தியதிகம் ஸ்வவிதரணீய சர்வ புருஷார்த்தமுபாஸ்தி பதம் உபனிஷதூஷராந்த ரூபவர்த்தன தூசரதி நகலு விவேக ஏஷமயி திஷ்டதி சாதயிதாம். ஏஷா விவேக, இந்த விவேகம் இருக்கானே அவன் எத்த நான் இருக்கச்சே அவனால எத்த சாதிக்க முடியும், இதோ பரம புருஷார்த்தத்தை அவன் சாதிச்சிருவான்னு சொல்றான், எப்படி அவனால சாதிக்க முடியும்னு சொல்லி சொல்றான். இந்த பரம புருஷார்த்தமாக இருக்கிறது யார் அப்படின்னா, அனக குணமேகம் அவதூத சமாதிகம். இந்த பெருமாளை சொல்லச்ச எல்லாம் என்ன மாதிரி பதங்களை சுவாமி சாக்கிறேன்னு பார்க்கணும். இது துவேஷன் வாயால வர வார்த்தை, இது பெருமாளை பிடிக்காதவன் சொல்ற வார்த்தை. இது அந்த பெருமாளை பிடிக்காதவனா இருக்கவன் கூட என்னென்ன சப்தத்தை சொல்றப்பா, அனக குணம் அனகம் குற்றம் இல்லாது, அகம்னா குற்றம், குற்றம் இல்லாததாக இருந்துருக்கு, தோஷமே இல்லாததாக இருக்கிற குணம், அந்த குணகணங்களை உடையவன், அனந்த கல்யாண குணகணங்களை உடையவன், அவனுடைய ஹேய பிரத்யனீக கல்யாண ஏகதானத்துவம், ஒரு கெட்ட குணம்ன்றது தொழியும் இல்லாத கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் ஆசிரியமாக இருப்பிடமாக இருந்திருக்கிற எம்பெருமான். அனக குணமேகம் அவதூத சமாபியதிகம், அவதூத சமாத்தியதிகம், ஒத்தார் மிக்கார் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன், அவனை காட்டிலும் விசேஷமானவாளோ அவருக்கு சமமானவாளோ இல்லாதவராக இருந்திருக்கான். நிஸ்தமாபியதிக தெய்வதம், நிஸ்தமாபியதிக தெய்வதம், பக்கத்துல உலகத்துல இருக்கிற தேவதைகள்லாம் காட்டிலும் பெருமாள் தேவதைகள்ல அவருக்கு ஒத்தவராக சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லாதவராக இருந்திருக்கிறவர் தேவப்பெருமாளை சொல்றார் குரத்தாழ்வான். அனக குணமேகம் அவதூத சமாப்தியதிகம் ஸ்வவிதரணீய சர்வ புருஷார்த்தமுபாஸ்தி பதம், அவன்தான் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவனாக இருந்துருக்கிறவன், எல்லா புருஷார்த்தத்தையும் புருஷார்த்தங்களையும் அவன்தான் அளிப்பவனாக இருந்துருக்கிறவன். உபாஸ்தி பதம், உபாஸ்தி பதம், உபாசனம் பண்றதுக்கு விஷயமாக இருந்திருக்கிறவன் அவன். அவனை போய் இப்ப இந்த இருக்கிற விவேகன் தெரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறான். விவேகன் எங்க இருந்து எப்படி தெரிஞ்சுக்க போறான்னு சொல்லி சொல்ற. விவேகன் இருக்கிறதோ உபனிஷதூஷரந்த உபவர்த்தன தூசரதீ, உபனிஷத்தே ஒரு ஊஷரம், ஊஷரம்னாக்க ஊவர் மண்ணுன்னு சொல்லுவா ஊஷரத்தை, அங்க எதுவும் விளையாது, விளையாத்தோட மாத்திரமில்ல ஒரே தூசா இருக்கும், இந்த காலை வச்சோம்னாக்க கால் வச்ச உடனே அப்படியே தும்பு கிளம்பும். உபனிஷத்து ஒரு ஊஷரம், ஊவர் மண்ணு மாதிரி, அந்த உபனிஷத்திலேயே இவன் பரண்டன் இருக்கான் விவேகம். இந்த உபனிஷத்துல பரண்டன்தாக்க ரஜஸ் தானே வரும், அந்த தூள் தானே வரும், இவனுக்கு எங்க நிர்மலமான வஸ்துவை இவனால எங்கேருந்து தெரிஞ்சுக்க போறான். நகலு விவேக ஏஷ மைதிஷ்டதி சாந்தயிதான், நான் இருந்துட்டு இருக்கச்சே இவன் போய் அந்த பெருமாளை நான் பார்த்து நான் தெரிஞ்சு அனுபவிப்பேன், பெருமாளருடைய மோட்சத்தை அடைவேன்னு சொல்லி சொல்றது இருந்துட்டு இருக்க, விவேகம் சொல்றது இருக்க, பொன்னாலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இது என்பதாக துவேஷம் சொல்லுகின்றான்.
அனகுணமுகமேகம் அவதூத சமாம்யதிகம் ஸ்வவிதரணீய சர்வ புருஷார்த்தமுபாஸ்தி பதம் உபநிஷதூஷரந்த ரூபவர்த்தன தூசரதீ ந கலு விவேக ஏஷ்மயி திஷ்டதி சாதயிதா. இப்படி இவன் சொல்லிண்டே இருக்கச்சு திரை மறைவுல ஏதோ ஒரு சப்தம் கேட்கறது, அது சப்தம் பேசுறது தானா கேட்கறது, கக்கோத்ர போகு அப்படின்னு, யாருங்க யாரு அங்க ஏ யாரு அப்படின்னு அந்த திரை மறைவுல இருந்து ஒரு சப்தம் கேட்கறது. அந்த கேட்ட உடனே இவா ரெண்டு பேரும் சொல்றா, கர்ணன் தத்துவ சபய சம்பிரமம், இது யாரு யாருடைய குரலா இருக்கும் என்னன்றது காது கொடுத்து கேட்டு பாக்குறான். கேட்கச்சே பயமும் வந்துடுத்து ஒரு பரபரப்பும் வந்துடுத்து. ஆஹ் கஷ்டம் ஆபதித்தம், யோ இப்ப பெரிய சிரமம் நமக்கு வந்துடுத்துன்னு இவா ரெண்டு பேரும் சொல்றாளாம். அதிபதித நரபதி நியோக நிர்வாக கதம் ஆவாம் பவிஷ்யாவகா. இவாளை பொறுத்த வரைக்கும் நரபதி மகாமோகன், ராகனுக்கும் துவேஷனுக்கும் ராஜாவாக இருந்திருக்கிறவன் மகாமோகன். மகாமோகனோட ஒரு கட்டளையை ஏற்றிருக்கான். அந்த கட்டளை என்ன? விஷ்ணு பக்தியையும் விரக்தியையும் ஓட ஓட விரட்டிடணும். லோகத்துல விஷ்ணு பக்தியும் இருக்கக்கூடாது, விரக்தியும் இருக்கக்கூடாது, இது ரெண்டையும் விரட்டிடணும். இவா ரெண்டு பேரும் ஒரு காலத்திலையும் விவேகனோடையும் சுமதியோடையும் சேரக்கூடாதுன்றது தான் மகாமோகனுடைய கட்டளை. ஆனா இவா அந்த கட்டளையிலேருந்து ஃபெயில் ஆயிட்டான், அதாவது அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாதவளாக ஆயிட்டாளாம். இப்போ அதிபதித்த நரபதி நியோக நிர்வாக கதம் ஆவாம் பவிஷ்யாவகா. இப்ப ராஜாஜ்ஞைய அனுபாலனம் பண்ணாது போயிட்டான்னாக்கா எப்படி ஜீவிச்சு இருக்க முடியும்? ஹந்த சர்வத்தா விபரிவிருத்தம் இவ அஸ்மாக்கம் பாகதேயம், நம்மளுடைய பாக்கியம் இருந்துனுக்க முழுசா மாறி போயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்ன நான் சொன்னேன், பெண்டிரான் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறது தான் பரம விசேஷம், அதுதான் நான் சொல்லிட்டு வந்துட்டு போக. இப்ப என்னடா ஆயிப்போச்சுன்னாக்க, நமக்கு விரோதியாக நாம செய்ய வேண்டிய ராஜா சொன்ன கட்டளையிலேருந்து நாம மீறினவர்களாக ஆயிட்டோம். இதெல்லாம் ஒண்ணும் எடுபடாது, நம்ம வார்த்தையெல்லாம் எடுபடாது போயிட்டு நாம பெரிய தௌர்பாகியவானாக ஆயிட்டோம், நமக்கு விபரீதம் நடந்து போச்சேன்னு இவா ரெண்டு சொல்ற. அத்தியகி இப்ப என்ன நடக்கிறது? அதிக்கம்யதுருச்சேதாம் ஆஸ்மாகீம் குணவாகுராம் விரக்தி விஷ்ணு பக்தி ச விவேகஸ்தானம் ருச்சதாம். தோபாரி விரக்தியும் விரக்தியும் விஷ்ணு பக்தியும் விவேகனுடைய ஸ்தானத்தை போய் அடைஞ்சு விடுறான். கிட்ட போயிட்டா, அவர்கிட்ட போயாச்சு. விரக்தி விஷ்ணு பக்திச்ச விவேகஸ்தானம் ருச்சதா ருச்சதா கச்சதான்னு அர்த்தம் செல்கின்றனர் இவா ரெண்டு பேரும். அதிக்கிரம துருச்சேதாம் ஆஸ்மாக்கியம் குணவாகுறான், இவா பெரிய வலை விரிச்சிருக்கா, அது துருச்சேதம், யாராலையும் அந்த வலையிலேருந்து மீளவே முடியாது, அறக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு வலை. அந்த நம்மளுடைய குண வலை இருக்க, ராகம் துவேஷம்ன்ற வலை இருக்க, அந்த வலையும் மீறி வாங்குறான்னா வலைன்னு அர்த்தம். அந்த வலையும் மீறி விஷ்ணு பக்தியும் விரக்தியும் விவேகத்தில் போயிட்டாளே என்று சொல்றார். சச்சைஷ நூனம் விரக்தி விஷ்ணு பக்திபியாம் புரோத்சாகிதா தேவியா சுமத்யா தத்தஹாஸ்தா இதையேவ அபிசமேதி. இப்போ இந்த விரக்தியும் விஷ்ணு பக்தியும் அந்த விவேகன் கிட்ட போயாச்சுன்னாக்கா சந்தோஷம், விவேகனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். ஏற்கனவே அவன் ரொம்ப உற்சாகத்தில் இருந்துட்டு இருக்கான் விவேகம். அதனால குருவும் சிஷியனும் வந்து சிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவர்னாலே பிற மதங்கள் எல்லாம் நிரசனம் செய்யப்பட்டன. அந்த மதங்கள்லாம் ஜெயிச்சிட்டதுனால இன்னும் ரொம்ப உற்சாகத்தோட இருந்துட்டு இருக்கான். இப்ப இது வேற வந்துட்டுன்னா விஷ்ணு பக்தியும் விரக்தியும் கூட வேற சேர்ந்துருத்துனாக்க அப்புறமா என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னா சுமதி மேல கைய போட்டு விவேகனும் சுமதியும் இங்கதான் கட்டாயம் வருவா. சச்சைஷ நூனம் விரக்தி விஷ்ணு பக்திபியாம் புரோத்சாகிதா தேவியா சுமத்யா தத்தஹஸ்தாம் இத ஏவ அபிசமேதி. ஜிதகாசின அமுஷ்ய சந்நிதானே மந்தபாக்கியை ஆத்மாபிஹி ஸ்தாத்தவ்யம்.
ஜிதகாஷினஸ்ட அமுஷ்ய சன்னிதானே, இவெல்லாம் ஜெயிச்சவனாக போயிடும். அந்த ஜெயத்தினால ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கா இந்த விவேகம். அப்போ ஏற்பட்ட பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கிறவன் இவன் எதிர சன்னிதானே மந்தபாகியகி நாத்மாபிகி ஸ்தாத்தவியம், நமக்கு தான் அடியோடு நம்ம பாக்கியம் இல்லாதவளா போயிட்டோமே, நம்ம ராஜாயிட்ட கட்டளையை செய்ய முடியாதவளாக இருந்து நாம இப்படி இவனுக்கு அருகத்துல பாக்கியம் இல்லாதவளாக இருந்து நாம போய் இந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடாது. ஜீவன் தோகி பத்ராணி பச்சந்தி, சரி அப்ப நாம போயிடலாமா அப்படின்னா இல்ல இல்ல போகக்கூடாது, நாம ஜீவிச்சு இருப்போம். ராகனும் துவேஷனும் சொல்றது ஜீவன் தோகி பத்ராணி பச்சந்தி அப்படின்னா, ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா அந்த கஷ்டத்துக்காக தோழ்ந்து போயிடக்கூடாது. இந்த சமயத்துல வேணா நம்மளுடைய பாக்கியம் குறவா இருக்கிறதுனால நாம ராஜாஜ்ஞைய செய்ய முடியாது போயிட்டோம், ராஜாஜ்ஞையை செய்ய முடியாது போயிட்டோன்றதுக்கோசரம் நம்ம போயிட்டோம்னாக்கா அப்புறம் யார் நல்லது? ஏட்டு ஜீவந்தமானந்தம் நரம் வருஷசதாதபின்னு சொல்ற கொஞ்சம், அதாவது ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னு கஷ்டத்துக்கோசரம் தோண்டு போய் பிராணனை விடக்கூடாது. பிராணனோட கூட இருந்தவனாக்கா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கட்டாயம் சந்தோஷத்தை நாம அடைவோம்னு சொல்லியிருக்க. ஜீவந்தம் ஆனந்தம் ஏத்தி சந்தோஷத்தை, அதுதான் இங்கேயும் சொல்ற ஜீவந்தோஹி பத்ராணி பச்சந்தி அஸ்மது அவரஜாபியாம் அப்படி காமக்ரோதாபியாம் அவிளம்பித காரிபியாம் அப்படி விளம்பனீயம். நம்ம தம்பி ரெண்டு பேர் இருக்கா, காமன் குரோதன் ரெண்டு பேர். அந்த காமன் குரோதன்லாம் அப்படி காமம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாம் கண்ணெல்லாம் மறந்து போயிடும். குரோதம் வந்துடுத்தோம் குருதோகன்யாத் குரு நபின்னு அர்த்தம். கோபம் வந்துடுத்துனா எதிரே இருக்கும் ஆச்சாரியன்னு கூட பார்க்க மாட்டானா, ஆச்சாரியன்னு கூட கொண்டுடுவானா கோபம் வந்துடுத்துனாக்கா. நம்ம நம்ம தம்பிகள் காமக்ரோதால் ரெண்டு பேருமே அவிளம்பிதக்காரி, உடனே என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சு விடுறவாதான். ஆனா கூட அவளை கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் விளம்ப பண்ணணும். அப்பது அவரஜாபியாம் அப்படி காமக்ரோதாபியாம் அவிளம்பித காரிபியாம் அப்படி விளம்பனீயம் காலே சர்வம் சம்பத்தியத்தை, அதாவது சில காரியங்கள்ல நம்ம ஜெயம் வரணும்னாக்க தக்க தருணம் எது சரியான சமயம்ன்றத நாம பார்த்துண்டு அதுக்கு அந்தந்த சமயத்துலதான் நாம காரியம் பண்ணணுமே தவிர, அந்த எந்த சமயம்ன்றத பார்க்காமல் நாம சொன்னோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆகையால நட்ட அனேன விவசாய சகையான துர்ஜயா கஷ்டத்து, அதோடு இல்லை இப்ப எப்படி இருந்துட்டு இருக்கான், எதிராளியுடைய பலம் என்னன்னு பார்க்கணும். இந்த விவேகனோட கூட விவசாயனும் கூட சேர்ந்திருக்கான். இப்ப இந்த விவசாயனோட கூட சேர்ந்திருக்கச்சே விவேகன் இருக்கச்சே அவனை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை. ஆகையால ஏவஞ்ச நூனம் ஆபத்ஸ்யதே ராஜகிருத்யம், ஆகையால ராஜகாரியத்துக்கு பெரிய ஆபத்து வந்துடுத்து. என்ன ராஜகாரியம்? மகாமோகனுடைய காரியம், ராஜா மகாமோகன் அவனுடைய காரியம் விஷ்ணுத்தியும் விரக்தியும் விரட்டி அடிக்கணும்ன்றது தானே, அதுக்கு பெரிய ஆபத்து வந்துடுத்து என்பதாக சொல்லுகின்ற. அத சொல்லிட்டு அவன் சொல்றான், ரெண்டு பேருமா சொல்றான், திக் திக் வாசவசம் பலி நஜனயோ ராலோலமாலோகிதம் திங் திங் திக் திங் மான்மத மன்மத கார்முகம் யுதிததா டங்கார சாடம்பரம் திக் திக் பஞ்சம பாடகானே பரஹிருதானே திக் திக்கிமன்யைர் ஜடைஹி சிங்காராகமரங்க மண்டப நட்டீம் மோகேந்திர வீரஸ்ரீயம். ரொம்ப அழகான ஸ்லோகம். நாம ஒரு சமயத்துல ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விபரீதம் நடக்கச்சே நம்ம எல்லாத்தையும் நாம சொல்லிப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வாசிச்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இவ்வளவு பேரும் புகழோடு இத்தனை நாள் இருந்த என்ன பிரயோஜனம், எல்லாம் போயிட்டு அந்த ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா இது மொத்தம் என்னத்துக்கு பிரயோஜனம்னு நம்ம வெறுத்து போமோ இல்லையோ, அதே மாதிரி இவா ரெண்டு பேரும் வெறுத்துக்கிறா.
திக்திக்வாதவ சம்பலி நயலையோர் ஆலோலம் ஆலோகீதம். நான் இப்போ கொஞ்ச நாள் முன்ன இவா ரெண்டு பேரும் சொல்லின்றது என்னன்னு கேட்டாக்க, பரம புருஷார்த்தமாக இவா ரெண்டு பேரும் சொன்னது இந்திரலோகத்தில் அந்த தாசிகளாக இருந்துட்டிருக்காள் அவளுடைய அனுபவம் தான், அந்த பெண்டிரால் வரக்கூடிய அனுபவம் தான் பரமசுகம்னு சொல்லி சொல்ற. வாசவ சம்பலி நயனயோராலோலமாலோகிதம். இந்திரனுடைய தாசிகள், தாசிகள் யாரு, ஊர்வசி ரொம்ப இவாழலாம். வாசவ சம்பதி நயனயோ ஆலோலமாலோகிதம். அவளுடைய பெண்டருடைய கண்கள், அவ அழகு மாத்திரம் இல்லை, அவ கண்களுடைய விலாசம் இருக்க இதெல்லாம் திக் திக் சீச்சி. இதெல்லாம் இப்போ இது என்ன, இது அனுபவம்லாம் எதுக்கு அனுபவம்னு அர்த்தம். அதாவது அந்த அனுபவத்தில் இப்போ விரக்தி வந்து சொல்லலை, இந்த அனுபவம்லாம் அதுல எல்லாம் ஆசை. இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், புகழ் வந்து என்ன பிரயோஜனம், படிச்சு என்ன பிரயோஜனம் இன்னும் சொன்னோம்னாக்கா சொல்லச்சு, நாம எது நினைச்சிட்டு இருக்கோமோ அது நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காததுனால நாம இத்தனை நாள் வரைக்கும் வந்த சுகம்னு நினைச்சிருந்ததெல்லாம் கூட இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்ன்றதுல அந்த ரீதியில சொல்ற வார்த்தை இது திக் திக்னு சொல்லி போட்டோம் போட்டோம் போ என்பதாக. திக் திக் வாசவதம் பலி நயனயோ ராலோலமாலோகிதம் திங் திங் மன்மத கார்முகம் யுதிததா டங்கார சாடம்பரம். மன்மத கார்முகம், மன்மதனுடைய கார்முகம் வில்லு, இது வெறும் டங்காரம் மாத்திரம்தான் பண்றது. டங்காரம் பண்றதுன்னா நான் ஏத்திட்டு அந்த நான் ஏத்தினதுல வந்து அதை எடுத்துட்டு நான் எடுத்துட்டு டங் அது ஒரு சப்திகிறது, அந்த சப்திக்கிறது வெறும் டங்காரம் தான். இது இதுலேருந்து அம்பு போய் அந்த இலக்கை அடைந்து அந்த வெற்றியை ஏற்படுத்தலையா, மன்மதனுடைய பாணத்துக்கு மன்மதனுடைய வில்லு வெறும் டங்காரத்தை தான் ஏற்படுறது, இதுவும் வேஸ்ட்டு. திங் திங் என்பதாக சொல்லி சொல்ற மகாபாரதத்தில் சொல்லச்சு, சகோஷோ தபேதைர்ஹைர்யுக்தே மகதி சிந்தனே ஸ்திதே மாதவ பாண்டவஸ்தெய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு என்பதாக சொல்றார். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு உயர்ந்த தேர் மேலே ஏறி நின்று, வெள்ள குதிரை கூட்டின தேர் மேலே ஏறி உட்காந்துண்டு பூம் பூம்னு அந்த சங்கத்தை எடுத்துட்டு ஊதினாலும், அது வெள்ள சங்கனால அந்த ஊதின உடனே பிரகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு அந்த சப்தம் தார்த்தராஷ்டிரால் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளுடைய ஹிருதயத்தையே பழந்தது என்பதாக சொல்லுகின்ற. ஆனா இந்த மன்மதனுடைய சங்காரம் இருக்க இது வெறும் ஆடம்பரமா தான் இருந்துருக்கே தவிர எதிரிகளுக்கு எந்த விதமான பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. இப்போ இவாளுக்கு எதிரி யாரு, விவேகன் தானே. அந்த விவேகனும் விவேகனும் சார்ந்தவர்களோ அவளுக்கெல்லாம் எந்த பயத்தையும் ஏற்படுத்தல. திங் திங் மன்மத கண்முகம் யுதிததாட்டங்கார சாடம்பரம் திங் திங் பஞ்சம பாடகானு பஞ்சம பாடகானு பஞ்சம பாடகம் பஞ்சமஸ்வரத்தை பாடுற குயில். அந்த குயில் பாடி என்ன பிரயோஜனம், ஒரு மன்மத ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினா சந்தோஷம், ஒன்னும் ஏற்படுத்தலையே, அதுவும் திங் திங் பரபிருதான் திக் திங்கி மண்யர் ஜடை. சரி, எல்லாத்தையும் கூட எதற்கு, எல்லாம் மூடங்கள். இது எல்லாம் என்ன அப்படின்னா, இது எப்படி ஸ்ருங்காரம் ஸ்ருங்காராகம ரங்க மண்டப நடி மோகேந்திர வீரஸ்ரீயம் மோகேந்திர வீரஸ்ரீயம். மகாமோகனுடைய வீரலக்ஷ்மி, அந்த வீரலக்ஷ்மி அவள் ஒரு ஸ்ருங்கார வேதமாகிற ஒரு ரங்கமண்டபம், அதாவது வீரலக்ஷ்மி நர்த்தனம் ஆடுறா. எந்த இடத்துல நர்த்தனம் ஆடுறான்னா ஸ்ருங்கார மோகம், இந்த ஸ்ருங்கார மோகத்தினுடைய வேதம் இருக்கு, அதனுடைய ரங்கமண்டபத்தில் நாட்டியம் ஆடுறா மகாமோகனுடைய வீரலக்ஷ்மி. அவளையும் விட்டுத்தல், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
திங்திக்வாதவ சம்பலி நயனயோர் அலோலமாலோகிதம் திங் திங் மன்மத கார்ம்பூகம் யுதிததா டங்கார சாடம்பரம் திக் திக் பஞ்சமப்தகானே பரபிருதானே திக் திக்கிமன்யை ஜடைஹி ஷிங்காராகமரங்க மண்டப நடீம் மோகேந்திர வீரஸ்ரியம் நிர்ஜித்ய மோக மசுரேந்திரமரேந்திர பதஸ்ய மங்ஷு புருஷஸ்ய விமோக்ஷணேன அஸ்ரூண்ய கிருத்ரிமகிராம் அபிஷங்க ஜாதானி ஆனந்த ஜெய்ஹி விபரிவர்த்தயிதாம் விவேகாம். விவேகன் என்ன பண்றான் தெரியுமா? இங்க நடக்கிறது ஒரு விஷயத்த சொல்றேன். நிர்ஜித்ய மோக மதுரேந்திரமிந்திர இந்திரன் அசுரர்களெல்லாம் ஜெயிச்சு ஒரு அமராவதி பட்டணத்துல சொர்க்கலோகத்துல இருக்கா மாதிரி விவேகன் மகாமோகனை ஜெயிச்சுட்டான். இந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன ஜெயிச்சு என்ன பண்ண சாதிக்கிறது என்ன ஜெயத்தினால சாத்தியம் என்னன்னா பத்தஸ்ய புருஷஸ்ய விமோட்சணேன பத்தனாக இருந்திருக்கிற ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தானே இவளுக்கு தகப்பன். ரெண்டு பேருக்கும் விவேகனுக்கு மகாமோகனுக்கு ரெண்டு பேருக்கும் தகப்பனாக இருந்திருக்குவன். அந்த சிறைப்பட்ட புருஷனை சீக்கிரத்திலேயே விடுவிச்சிட போறான் அந்த சிறையிலேருந்து. பதஸ்யபங்கு புருஷஸ்ய விமோட்சணேன அஸ்ருண்ய கிருத்திக மகிராம் அபிஷங்க ஜாதானி அகிருத்திரிமகிராம். ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்திருக்கிற ஒரு அனாதியான ஒரு விஷயம் வேதம். அந்த அனாதியாக இருந்திருக்கிற வேதங்களுக்கு இத்தனை நாள் மகாமோகனால ஒரு தோல்வி வந்தது. அந்த தோல்வியினால விபேத்தி அல்பஸ்ருதை அப்படின்னு சொல்ற வேதமே பயப்படுறதுதான் சில பேர் இடத்துல. அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்காதவாழ் இடத்துல பார்த்தோம்னா வேதமே பயப்படுறோம். இந்த மகாமோகன் முதலியவர்களாலே இந்த வேதம்ல பயப்பட்டு கண்ணீர் வடிச்சிருந்தது. அந்த கண்ணீரையே இப்ப விவேகன் என்ன பண்ணிட்டான் ஆனந்த ஜெய்ஹி விபரிவர்த்தயிதா விவேகா. அந்த கட்டத்தினால வந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீரா மாத்த போறான். விபரிவர்த்தயிதா மாத்த போறான் விவேகன். இப்ப நமக்கு எங்க இனிமே இடம் இருந்துருக்கு? ஆகையால திக் திக் வாசவசம் பலி நயனயோ ஆலோலமாலோகிதம் ஒரு பொருள் தப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாளா. இவ கிளம்பி போன பிற்பாடு அப்போ விவேகனும் சுமதியும் வருகிறார்கள். இப்படி இதுவரைக்கிலும் இன்றைய தினத்துல இந்த உபன்யாசத்தை நாம பார்த்தோம். இது விவேகனும் சுமதியும் வந்து இந்த பரம புருஷார்த்தமாக இருக்கின்ற எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தி இவைகளை பற்றி பேச போறார். முதல்ல பக்தியை பத்தி பேச போறார், அப்புறமா பிரபத்தியை பத்தி. அந்த பக்தி மார்க்கத்துல வரக்கூடிய அதுக்குண்டான தடங்களை பத்தி, இவ பெண்ணா இருக்கிறபடியெல்லாம் சுமதி எப்படி எல்லாம் தடங்கள்லாம் வரும்ன்றத அவர் சொல்லுவார். அந்த தடங்கள்லாம் எப்படி மீறதுன்றத தாண்டி எப்படி நாமோ பக்தி மார்க்கத்தை ஆசிரியிக்கிறதுன்றத விவேகன் சொல்லுவார். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இப்படி சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு மகாமோகனுடைய வலையில நாமளும் விழாமல் விவேகனுடைய ஆட்களாக ஆக வேண்டும் என்று சுவாமியினிடத்திலேயே பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.